வணக்கம் வாஸ்து தோஷம் முச்சந்தி வீடு இடுகாட்டுக்கு அருகில் உள்ள வீடு அல்லது ஒரு சிலருக்கு புதிதாக வீடு குடி இருந்து எதுவுமே துளங்காமல் இருக்கும் எப்பவும் கெட்ட சம்பவங்கள் அல்லது கெட்ட சவுனங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயமே நடக்காது எவ்வளவோ பரிகாரம் செய்தும் நீங்கி இருக்காது இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ள வீடுகளில் எப்போதும் ஏதாவது குறையோ தோஷமோ இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட தோஷங்கள் குறைகள் நீங்க எளிமையான பரிகாரம் ஒன்றை பார்க்கலாம் வீட்டின் நான்கு மூலையிலும் ஒரு விளக்கு என நான்கு விளக்கு ஏற்றி வைரவரை நினைத்துக்கொண்டு கொண்டு தொண்ணூறு நாட்களுக்கு விளக்கேற்ற வேண்டும் தொண்ணூறு நாள் என்பது ஒரு கணக்கு தான் நமக்கு இப்போ ஓரளவு பரவாயில்லை பிரச்சனை இல்லை அப்படி என்று நமக்கு உணரும் வரை விளக்கு போட்டு வரலாம் வாழ்நாள் முழுமையும் கூட விளக்கு போடலாம் ஒருவேளை வீட்டுக்கு வெளியே விளக்கு போட்டால் யாராவது ஏதாவது நினைப்பார்கள் என்று நினைத்தால் வீட்டுக்குள்ளேயே நான்கு மூலைக்கும் விளக்கேற்றலாம் விளக்கு எரிந்து முடியும் வரை கவனமாக இருக்க வேண்டும் விளக்கு ஏற்றும் போது வைரவர் கவசம் வைரவர் காயத்ரி வைரவர் ஸ்லோகம் ஸ்துதி வைரவர் போற்றி என ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே விளக்கேற்றலாம் இவ்வழிபாட்டினை ஆரம்பிக்கும் முன் வைரவர் கோயிலுக்கு சென்று அங்கு விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி பிறகு பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி அனுமதியும் ஆசீர்வாதமும் பெற்று பிறகு வீட்டிற்கு வந்து விநாயகரை வணங்கி அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றிய பிறகே வைரவரை நினைத்து விளக்கு போட வேண்டும் இந்த வழிபாட்டினை செய்ய ஆரம்பிக்க மிகவும் உகந்த நாள் தேய்பிரை அஷ்டமி வாஸ்து நாள் பௌர்ணமி தினங்கள் ஆகும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ